ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ். இன்னைக்கு ஃபெஸ்டிவல் சீசன், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிறைய ஃபங்க்ஷன் வரக்கூடிய சீசன் இது. நிறைய கல்யாணம், காது குத்து, அது இது நிறைய ஃபங்க்ஷன் வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் சீசனில் நம்ம எல்லாருக்குமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு க்ளோ கிடைக்கணும், அது ஈஸியாக கிடைக்கணும், ரொம்ப சுலபமாக அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக சூப்பர் க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சுட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும், இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகணும், உடனடியாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கணும், பளிச்சுன்னு முகம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 20 நிமிஷம் போதும், உங்கள் முகம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக மாறிடும், ரொம்ப க்ளோவாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நினைந்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 ஸ்பூன் வந்து முல்தானி மிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 ஸ்பூன் வந்து ரோஸ் பெட்டல் பவுடர், அதாவது ரோஜாப்பூவோட இதழ்கள் இருக்கு இல்லையா, அந்த இதழ்களை காய வச்சு நல்லா பொடி பண்ணி அந்த பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இது கூட 1 ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணிக்கோங்க. சுத்தமான தேன் வந்து ஆட் பண்ண வேண்டாம், கடைகளில் கிடைக்கக்கூடிய நார்மல் தேன் வந்து நீங்கள் ஆட் பண்ண போதும். தேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட கடைசியாக 1/2 தக்காளி பழத்தை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து முடிஞ்சால் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட இன்ஸ்டண்ட்டான இன்ஸ்டன்ட் க்ளோக்கான பேக் வந்து ரெடி ஆயாச்சு. தக்காளி இதில் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட ஸ்கின் டோனை வந்து அதிகப்படுத்தி நம்மளுக்கு ஏதாவது வந்து பிளாக்னஸ் இருந்தால் கூட அதை நீக்கிறதுக்கு வந்து பயன்படுது. சிலருக்கு தக்காளி வந்து சூட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பட் இதில் கவலையே பட வேண்டாம், ஏன்னா தேன் சேர்த்திருக்கிறங்காட்டி இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும். அதோட நம்மளுக்கு வந்து தேன் ஆட் பண்ணங்காட்டி நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் செயல்பட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். தயிர் வந்து நம்மளோட முகத்தில் எங்காவது சன் டேன் இருந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கு பயன்படுது. அதோட முல்தானி மெட்டி நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இத்தனை இயற்கையான நல்ல சூப்பரான பொருட்கள் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பளிச்சுன்னு ஒரு லுக்கு கொடுக்கும், சீக்கிரமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேக்கை உங்கள் ஃபேஸில், உங்கள் கழுத்தில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இதை எங்காவது வெளியில் போகிறப்ப மட்டும் இல்லைங்க, நீங்கள் வாரத்தில் 2 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளமிஷஸ், ஏதாவது வந்து பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருந்தால் கூட அதெல்லாமே போய் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 20 நிமிஷம் கழித்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டேன், நான் போட்ட அந்த கை வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு பாருங்கள். நல்ல கலர் வந்து கொடுத்துருக்கு, 20 நிமிஷத்துலேயே ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.